இங்கே அரசு மருத்துவக்குள்ள பொறுத்த வரைக்கும் இந்த எவ்வளோ ஒரு இன்சூரன்ஸ் வந்தோடனே எங்களுக்கு உடனே எங்களுடைய டைரக்டரை தொடர்பு கொண்ட போது பக்கத்தில் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் சேலத்திலேருந்து சிறப்பு மருத்துவர்களை உடனே அனுப்பி வச்சோம், பிரத்யேகமான மருத்துவர்களை. அதுவும் இல்லாமல் உயிர்காக்கும் மருந்துகளுக்கான சிகிச்சைகள் மருந்துகளை வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இருப்பில் வைத்து கொண்டுக்கிட்டோம். இப்பயும் இருப்பில் நிறையா இருக்குது, மருந்து மாத்திரைகள் இல்லை எங்கே இந்த ப்ராப்ளமும் கிடையாது. இருக்கு எல்லா மருந்தும் இருக்கிறது. ஏன்னா முதல்ல ஒரு ஏற்கனவே இந்த மரக்கான இன்சூரன்ஸ் நடந்தோடனே இதை போல ரேர் இன்சூரன்ஸுங்களில் எங்களுக்கு டைரக்டாகவே யூஸ்வலாக நாங்கள் மருந்து டிஎன்எம்எஸ்லேருந்து வந்து வர்றதுக்கு லேட்டாகவும் இவங்க டைரக்டர்லேருந்து இதுலேருந்து ஸ்டோர்லேருந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லா மருந்தும் இருக்கு. உயிர்காக்கும் இந்த 10 மணி நேரத்துக்குள்ள வந்தா அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அந்த மருந்து கொடுத்தா அவங்க உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மருந்து, அது நம்ம கிட்ட இருக்குங்களா? இருக்கு. என்ன மருந்து சார் அது? ஃபோமிபெரசோல். அது எவ்வளோ சார் ஸ்டாக் இருக்கு? அது இப்போக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. இல்லை, ஒன்று இருக்கா, 10 இருக்கா? 10க்கு மேலே இருக்கு. 10க்கு மேலே இருக்கு. 50க்கு மேலே இருக்கு. ஆமாம். பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. ஏன்னா இதில் என்னன்னாக்க ரொம்ப ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் திரும்பி திரும்பி சாப்பிட்ருக்கவங்கெல்லாம் அந்த ஐசியூக்கு போகிற நிலமையில இருக்குது. மற்ற ஒரு கொஞ்சம் ஏர்லியாக தான் வந்தவங்கலாம் நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோம். இன்னும் சொல்ல போனால் எங்கள்கிட்ட வந்து 141 பேஷண்ட்டு வந்திருக்கு. 141 பேஷண்ட்டில் வந்து நிலமையில் இப்போ இப்போ வெளியே இங்கே ட்ரீட்மெண்ட் ஆகி இன்றைக்கே போகிற நிலையிலே எங்களுக்கு ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் திரும்பி அவங்களுக்கு சைக்காட்டிக் கவுன்சிலிங்லாம் கொடுத்து திரும்பி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்து மனநல ஆலோசனை ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா போயிட்டு திரும்பி அவங்க வரக்கூடாது. ஏற்கனவே இந்த டெத்து நிறையா இருக்குது, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இன்றைக்கு காலத்தில் எதுவும் அவர் வரக்கூடாதுங்கிறது கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்புகிறோம். அவங்க கேட்குறாங்க, நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு மனநல ஆலோசனைகள்லாம் கொடுத்து திரும்பி அதை போல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபேமிலியோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அனுப்பலாம்.